வெல்கம் டு குட்டி தமிழ் பொண்ணு சேனல். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம சம்மருக்கு ஏற்ற ஒரு அருமையான வாட்டர்மெலன் ஜூஸ் பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன், ஹாஃப் லெமன், 4-5 மின்ட் லீவ்ஸ், அப்புறம் சோடா. இதெல்லாம் தான் வாட்டர்மெலன் ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஹாஃப் வாட்டர்மெலனை நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஸ்லைஸ் பண்ணி அந்த விதைகள் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. நாலு மின்ட் லீவ்ஸ் போதுமானது, கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய பழமாக எடுத்துருக்குறேன், அதனால கொஞ்சம் அதிகமாகவே மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை பழம் போல் லெமன் எடுத்து பிழிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குதோ அந்த அளவுக்கு புழிஞ்சுக்கோங்க. மின்ட்டும் அந்த மாதிரி தான், எக்ஸஸாக போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வடிகட்டிக்கலாம். ரெண்டு பண்டி ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன்ஸ் கூட சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா தேவைப்பட்டால் சோடா ஒரு 1/2 கப் விட்டுட்டு அப்புறமா ஜூஸ் விடுங்க. வாட்டர்மெலன் ட்ரிங்க்கை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், சோடா சுகர் சேர்க்காமலும். இந்த மாதிரி நம்ம ஹெவி ஃபுட்டு சாப்பிடும்போது, இல்லை பர்த்டே பார்ட்டிஸு, வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு, கெஸ்டெல்லாம் வரும்போது நம்ம இப்படி ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். இது செரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது, ஹெல்ப்ஃபுல். லெமன் இருக்குது, மின்ட் இருக்குது. இந்த வாட்டர்மெலன் ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டி தமிழ் பொண்ணு சேனல்.